श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकगे श्री वेदांत आचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दंपती जगतां पति शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यश्यद्वरदवक्त्राद्याःपारिषद्याःपरःशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेनन्तमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्तविसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। அடுத்தது 68வது அத்தியாயம். 67வது அத்தியாயத்துல ஜனகர் பண்ண கீதை, கீதான பாட்டு இருக்கக்கூடியனால ஜனக கீதா என்று பெயர். 68வது அத்தியாயத்துல நிறைய அவதாரங்கள், மத்ஸ்ய அவதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு அவதாரங்களை எல்லாம் சொல்ல சொல்லி அவர் கேட்க அவர் அவதாரங்களை எல்லாம் சாதிக்கிறார் அப்படின்னு இதுல வாசி. சதானி கௌவாச்ச ஜகத்தாதுரனந்தஸ்ய வாசுதேவஸ்ய பார்கவ மம அவதாரான் அகிலானே ஸ்ருதிமிச்சா பிரவர்த்ததே. சதானிக்கர் கேட்கிற பகவான் ஆனவர் அவதாரங்கள் எல்லாம் எடுத்தேன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அகிலான் அவர் என்னென்ன அவதாரம் எடுத்தாரோ அதை பற்றி எல்லாம், அந்த சரித்திரங்களை எல்லாம், அந்த லீலைகளை எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடும் அப்படின்னார். யதா யதா ஹி கிருஷ்ணஸ்ய கதேயம் கச்சிதாத்மயா ஜாயதே மனச பிரீதி உத்பூத புலகஸ்ததா. கிருஷ்ணனுடைய கதையை நீர் சொல்ல 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 எனக்கு மனசுல பிரீத்தி வருது. அது மாத்திரம் இல்லாமல் உத்பூத புலகஸ்ததா மயிர் கூச்சி எறியும்படியான ஒரு ஆனந்தம் அப்படின்னு வருது. மனப்பிரீதி ரணாயாசாது அபுண்ய ஜய சங்கய பிராப்பியதே புருஷை பிரம்மன்னு ஸ்ருண்வத்பித் பகவத் கதாம். பகவானுடைய கதையை யார் கேட்கிறாளோ அவளுக்கு ரெண்டு கட்டாயம் வரும். ஒண்ணு மனசுல பிரீத்தி வரும், ரெண்டாவது அவளுடைய பாப்பங்கள் எல்லாம் தொலையும். அதனால இதுக்காக எல்லா காரியத்தையும் விட்டுட்டு பகவத் சரித்திரத்தை தாராளமா கேட்கணும். பகவத் சரித்திரத்தை கேட்டா இந்த ரெண்டு பலன் கிடைக்குமா? அவதாரான் அதுவும் பகவானுடைய அவதாரங்கள் ரொம்ப விசேஷமா இருக்கு. சௌனக உவாச்சா ஜகத் பிரபும் ஜகத் ஜகத்குரும் ஜகத்யோனிம் அனந்தம் உதகேசயம் நாராயணம் புறாகல்பே பிருஷ்டவான் கமலேசய வினிஜக்புர்முகேபியஸ்து பிரம்மணோ வியக்தஜன்மனஃ ஓங்கார ப்ரவணவேதாஃ ஜக்முஸ்தேச்சர சாதலம். அப்போ சௌனகர் இந்த விருத்தாந்தத்தை சொல்றார். பகவானுடைய லீலைகளை சொல்லணும், அவதார லீலைகளை முதல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல இந்த விஷயத்தை பகவானே பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாராம். பிரம்மாவானவர் தானே இந்த லோகங்களை எல்லாம் படைத்தவர். அப்ப ஜகத்துக்கெல்லாம் குருவாக, ஜகத்தை எல்லாம் படைத்தவராக இருந்த பிரம்மாவானவர் ஒரு சமயம் நாராயணம் பிருஷ்டவான், நாராயணனை பார்த்து இந்த கேள்வி கேட்டார். வினிர் ஜக்முர்முகே பிஸ்து பிரம்மணோ வக்த ஜன்மனஹ ஓங்கார பிரவணா வேதாஹ ஜக்முஸ்தேச்சர சாதலம். அப்ப பிரம்மா பேச ஆரம்பிக்கும் போதே அவருடைய வாயில் இருந்து வேதம் வெளியில வந்துருச்சு. பகவான் என்ன பண்ண, பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்திருந்தார். இவர் வாயை திறந்த உடனே உள்ள இருந்த வேதங்கள் எல்லாம் வெளியில வந்துருச்சு, நேர பாதாளத்துக்கு போயிடுது அந்த வேதங்கள்லாம். அப்போ பிரம்மா மாத்திரம் தனியா இருக்காரு. இப்போ போகி செய், அப்போ அந்த சமயத்துல ஏகாரணவே ஜகத்யஸ்மின் பிரம்மணி அதி அமித தேஜசி கிருஷ்ணன் அபிக்ருதோத்பூத கமலோதர சாயினி போகி செய்யா சய கிருஷ்ண த்விதீயான் தனு மாத்மாஹ கிருத்வா மீனமயீம் சத்யா பிரவேசரசாத்தலம். பிரம்மா திண்டாடுறத பார்த்தார். பிரம்மா வேதங்கள்லாம் இழந்துட்டு அவர் திண்டாடின்றிருக்கார். சிவரி இருக்கு, இவருக்கும் அனுகிரகம் பண்ணணும், சிருஷ்டியும் நடக்கணும். அதுக்காக பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்தார், மீனாக அவதாரம் எடுத்தார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாமே பிரளய அர்ணவமா இருந்தது. மொத்தம் பிரளய சமுத்திரம் தவிர வேற கிடையாது. அவதாரம் எடுத்தா கூட பிரளய சமுத்திரத்துல அவதாரம் எடுக்கணும்.
வேற இடம் ஒண்ணு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சமயம். அப்போ ஜலத்துக்குள்ள அவதாரம் பண்ண பெருவாள் என்ன பண்ணுவார், ஜலத்துல இருக்கிற ஜந்துவா தான் அவதாரம் பண்ணும். அதனால ஜலக்கு ஜலத்துல இருக்கக்கூடிய ஜந்துவாக மீனாக அவதாரம் பண்றார். ஏன்னா அந்த சமயத்துல அவதாரம்ங்கிறது ஜலத்துல மீனா தான் அவதாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக மத்ஸ்ய அவதாரம் பெருமாள் எடுத்தார். போகி செய்யாசய கிருஷ்ணோ தித்தீயாம் தனும் ஆத்மனா கிருத்வா மீனமயம் சத்ய பிரவிவேச ரசாதலம். அப்படி இந்த மத்ஸ்ய அவதாரம் அதாவது மீன் ரூபத்தை எடுத்துக்கொண்டு பாதாளத்துக்குள்ளே உள்ளுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் மீட்டு கொண்டது பெருமாள் வந்துட்டார் பிரம்மாட்ட கொடுக்கறதுக்காக. வேதமூர்த்தி ஸ்ததோ வேதான் ஆனின்யே பிரம்மணவந்திகம் மதுகைட்டபாபியாஞ்ச புனத் போகி செய்யாசதோ ஹரி ரிதான் ஹயசீரான் ஹயசீரான் பூத்வா வேதான் ஆகிருத்தவான் ரசாத்து. இது முதல்ல ஒரு சமயம் பகவான் பிரம்மாவனுடைய முகத்திலிருந்து வேதங்கள்லாம் ஓடி போய் சமுத்திரத்தில் ஒழிஞ்சின்ற போது பகவான் வராக அவதாரம் எடுத்து பகவானானவர் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து அதை மீட்டார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு சமயம் மது கைட்டபர்கள் அப்படின்னு ரெண்டு பேர் பிரம்மா கையில இருந்து வேதத்தை பிடுங்கிட்டு அபகரிச்சுன்னு போயிட்டார். அப்ப பகவான் ஹைகிரீவ அவதாரம் எடுத்தார் அவர்களை கொண்டு வேதத்தை மீட்பணும் என்பதற்காக. ஆகிருத்தேஷு து தேவேஷு தேவதேவ பிதாமக துஷ்டாவ பிரணதோ பக்தியா தஷ்ச ஆவிர்பவ ஹரிஹி. இப்படி வேதங்கள்லாம் கிடைச்ச உடனே பிரம்மாவானவர் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணார். ரெண்டு தரம் ஆயிடுச்சு, முதல் தரம் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து மீட்டு கொண்டு வந்தீர், இப்ப ஹைகிரீவ அவதாரம் எடுத்து மீட்டு கொண்டு வரீர். அப்ப பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்ச அப்ப பகவான் ஹரி அந்த பிரதானமாக பிரம்மாவுக்கு முன்னாடி எழுந்துள்ளீங்களா அப்படின்னு. அப்ப பிரம்மா என்ன ஸ்தோத்திரம் பண்ணார்னா, பிரம்மோவாச்ச நம சூக்ஷ்மாதி சூக்ஷ்மாய நமஸ்துபியம் திரிமூர்த்தையே பகு ரூபாதி மத்யாந்த பரிணாம விவர்ஜித ஜெகதீசஸ்ய சர்வஸ்ய ஜெகத சர்வகாமத அகம் ஆத்மபவோ தேவ த்வயா அத்யக்ஷோ நிரூபிதஹ. பிரம்மா நம சூக்ஷ்மாதி சூக்ஷ்மாயங்கிற சூக்ஷ்மத்துக்கெல்லாம் சூக்ஷ்மாக புரிந்து கொள்ள முடியாதவனாக இருக்கக்கூடிய பகவானுக்கு நமஹா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரம்மா சொல்றார், அகம் ஆத்மபவோ தேவ நான் உங்ககிட்டே தானே உண்டானே, நீ தானே என்னை வந்து பிரம்ம பதவியை கொடுத்து அத்தியக்ஷனா ஆக்கியிருக்கேன், ஆனா நான் வந்தது உம்முடைய திவ்ய சரீரத்திலிருந்து. சோகம் இச்சாமிதம் ஜாத்தும் ஆத்மானம் பிரபுவாவியம் விஸ்வசிய விரூபசிய ஸ்தாவரஸ்தரஸ்ய ஏதித்தே அனுகிரக கிருதா மயி புத்தர் ஜனார்தன தன்மாம் பக்த இது ஜாத்வா கதைய ஆத்மானம் அச்சுதாம். அப்ப பிரம்மா சொல்ற, நான் வந்து உம்முடைய விஸ்வரூபனான உம்முடைய பிரபவ அவ்வயம் நீர் சிருஷ்டி சம்ஹாரம் பண்றதையெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அப்போ உமக்கு அனுகிரகம் இருந்தால் எனக்கு அதையெல்லாம் சொல்லி எனக்கு அதெல்லாம் சேவை சாதித்தரணும் சொல்லணும்னு பகவான் சொன்ன தாராளமா சொல்றேன் உட்காந்துக்கோம் அப்படின்னு அவர் உட்காந்து வச்சு சொல்ல ஆரம்பிச்சார். கதையாமி தவா ஆத்மான மனாக்கியா கோச்சரம் பரம் த வாச்சாம் விஷயே யோசவ் அவிசேஷன லட்சணா பிரசாத சுமுக சோகம் இமம் பச்சாமி தேவரதம் இமம் யச்சாமி தேவரம் அனாக்கியாத ஸ்வரூபம் மாம் பவான் ஜாஸ்யதி யோகத பக்தோ மாம் தத்தோ வேத்தி மயி பக்தி சதேபரா. ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் சொல்ற. முதல் விஷயம் என்ன கேட்டான்னா, என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, வச்சாம கோச்சரா வாக்குனாலையெல்லாம் சொல்லி முடிக்க முடியாத அளவு எல்லை இல்லாத பெருமையும் எல்லை இல்லாத ஸ்வரூபமும் உடையவன் பகவான். இதுக்கு மேல இதை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு யோகன் யோகம் பண்ணணும், யோகாச்சாரனை பிடித்து கொண்டு யோகம் செய்தால்தான் இதெல்லாம் புரியும். அப்ப நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டான்னா, பக்தனாக பக்தியோடு கூட இருந்தான்னா என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தால் பக்தி ஆசை இது ரெண்டு இருந்தால் புத்திங்கிறது தானா வந்துடும், அதை நான் அனுகிரகம் பண்ணிடுறேன் நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். சவுனகுமாச்சம் ஏமுக்தஸ்ததோ பிரம்மா விஷ்ணுனா பிரபு விஷ்ணுனா விஷ்ணு ஸ்வரூபம் ஜிஜ்ஞாசு யுயோஜ ஆத்மானமாத்மனா. பகவான் சொல்லியிருக்காரு, என்னுடைய ஸ்வரூபத்தை நன்னாக சேவிக்கணும் அப்படின்னா முதல்ல யோகம் பண்ணி யோகத்துல நான் பிரத்யக்ஷம் வரேன்னு சொல்லிருக்கிற இல்லையோ, அதை கேட்டு பிரம்மாவனர் உடனே யோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டு. சதர்ஷ அதிசூக்ஷுஞ்ச சூக்ஷ்ம ஜோதிஷம் விபும்
നിയുതാർദ്ധാർദ്ധമാത്രേണ വ്യാപ്താ ശേഷചരാചരം. അപ്പൊ അന്നേരത്തില് ഭഗവാന്റെ ദിവ്യമാണ് ഒരു തിരുമേനി, അതിസൂക്ഷ്മമാണ് തിരുമേനി, നമ്മ പാത്താ കൂടെ പാക്ക മുടിയാതെ അപ്പിങ്ങൾ ഇരിക്കൂടിയ ആശ്ചര്യമാണ് തിരുമേനിയില് പെരുമാൾ ഇരുന്ന് അത് തിരുമേനിയെ സേവിച്ച. അതുക്കപ്പുറം തന്നെ പാക്കറ ബ്രഹ്മ താൻ എപ്പി ഇരിക്കും, ആത്മാനം ഇന്ദ്ര രുദ്ര അർക്ക ചന്ദ്ര അശ്വിസു മാറുതാന് കാദീന്യത്ത ശബ്ദാദീൻ ദദൃശേ ചതന്മയാന്. അപ്പൊ ഭഗവാനെ നടിത്തന്നെ പാത്താ എത പാത്താലുമേ ഭഗവാൻ മയമാ ഇരിക്കും. அந்த ரீதியில சத்ருக்கள் எல்லாம் கூட பகவான் மயமாக இருக்கா, எதை பார்த்தாலுமே பகவான் மயம்னா உள்ளுக்குள்ள பகவான் தெரியறான்னு அர்த்தம். தத பிரணம்ய தேவேசம் அஜம் ஆர்த்தி ஹரம் ஹரிம் பிதாமகா பிரஹ்வதனுகு வாக்கியமே துவாச. அப்படியே பகவான் செவிச்சுட்டு கொஞ்சம் தலையை வணங்கி பிரம்மாவனவர் இன்னொரு விஷயம் சொன்னாரா, பிரம்மோவாச்ச ஞாதம் ஸ்வரூபம் அஜ்ஞாத ஸ்வரூப பகவம்ஸ்தவ மயா நயத்வாக் விஷயே தத்திர அஷ்டஞ்சாக்கிலம் ஜகத்து. எம்பெருமானே உம்முடைய ஸ்வரூபத்தை நான் இப்பதான் ஓரளவாவது புரிஞ்சிட்டேன், இதுவரைக்கும் அஜ்ஞாத ஸ்வரூபம், உம்முடைய ஸ்வரூபத்தை யாரால புரிஞ்சிக்க முடியும், அந்த மாதிரி ரீதியில நீ எழுதி இருந்த. தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி, நான் தன்யனானே, எனக்கு உம்முடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு, இல்லாட்டா இந்த ரூபத்தை என்னாலையும் சேவிக்க முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சு ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ண. கடைசியில ம் கர்த்தா சர்வபூதானாம் சம்ஹர்த்தா சேஸ்வரேஸ்வரஹ ததாபி தவாபி கர்த்தா நான்யோஸ்தி சேஷயா கிரீடதே பகவானே. நீதான் எல்லா வசதியும் சிருஷ்டிக்கிறத சம்ஹாரம் பண்ற, ஆனா உம்மை சிருஷ்டி சம்ஹாரம் யாரும் பண்ண முடியாது, ஏன்னா நித்தியமாக எழுந்துள்ள இருக்கிறீர் அப்படின்னு இப்படி எல்லாம் வேதாந்த அர்த்தத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ண. அப்போ பகவான் பெருமாள் சொல்றார், பகவானு வாச்சா என்மான் தொம் பிரச்சசி பிரம்மன் அவதாரா சிதம்பரம் தத்தே சமயம் புரவக்ஷாமி நிபோத மம சூவிரதா. இப்ப பகவானே சொல்ற, நீர் கேட்ட வரனை நான் கொடுக்கணும் இல்லையா, அப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அவதார ஆசிரிதம், அவதாரத்துல என்ன வைபவம் நடந்ததோ யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்காது, அதெல்லாம் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், நான் சாவகாசமா கேட்டுக்கோங்க. மம பிரகிருத்தியா சம்யோக ஸ்வேச்சையா சம்பவர்த்ததே தேவேஷு ரிஷு துரியக்ஷு ஸ்தாவரேஷு சரேஷு ச. அப்போ பகவான் சொல்றார், நான் எல்லா வஸ்தோடும் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன், நான் சம்பந்தப்படாததே கிடையாது. தேவர்கள் மனுஷர்கள் தெரியக்குகள் ஸ்தாவரங்கள் இன்னும் சலன வஸ்துக்கள் இது எல்லாத்தோடையும் எனக்கு சம்பந்தம் என்பதாக இருக்கு. மம அவதாரா காரியார்த்தம் ஜெகதஸ்ச உபகாரிணஹா, என்னுடைய அவதாரங்கள்லாம் ஒரு விசேஷமான காரியத்துக்காக ஜெகத்துக்கு உபகாரம் பண்ணணும் உலகத்துக்கு உபகாரம் பண்ணணும் என்பதற்காக நான் எடுத்தவை. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிக் பவதி பாரத அப்யஸ்தானம் அதர்மஸ்ய தத்மானம் சிஜாமியஹம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானி சமுபஜாயத்தை, எப்போ எப்போ தர்மம் குறைஞ்சு அதர்மம் பெரிய அளவில் தடை எடுக்கிறதோ அப்போ நான் வந்து அவதாரம் பண்ணுவேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயி சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்காபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த லோகத்தில் அதர்மத்தை ஒழிக்க வேணும், தர்மத்தை ஸ்தாபிக்க வேணும், அதற்காக நான் அடிக்கடி அவதாரம் பண்ற வழக்கம். பூர்வோட்பண்ணேஷு பூதேஷு நிருதேவாதி சுஜாப்பியம் அனுப்பிரவிச தர்மஸ்ய கரோமி பரிபாலனம். இது மட்டும் இல்லாமல் அவதாரங்கள் பண்ணுவதும் விட்டாமல் ஆவேச அவதாரம் பண்ணுவேன், ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் கிட்ட நான் ஆவேசம் பண்ணி அவா மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வேன். இந்த மாதிரியாக பகவான் தன்னுடைய அவதார ரகசியம் அப்படின்னு சொல்லலாம், அந்த ரகசியத்தை மெதுவா சொல்ற அப்படின்னு. ஜெகதோஷ ஜெகத் சிருஷ்டியும் கரோமி ஸ்திதி பாலனம்ங்கிறார், ஜெகத்துக்கு சிருஷ்டி ஸ்திதி ரக்ஷணம் எல்லாத்தையுமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். பிரதிக்ஷணஞ்ச பூதேஷு ஜகாமி சிருஜாமி ஜெகத் அஸ்திதி கரோமி வித்தியமானேஷு தர்ம சம்ஸ்தாபனேஷு ச. பிரம்மாவானவர் இப்படி பகவானை குறிச்ச ஆச்சரியமான ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்ணி, நான் பூதங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறேன் இல்லையா, பூதங்கள்ல உலகத்தை எல்லாம் படைக்கிறேன், இது எல்லாமே உம்முடைய அனுகிரகம் என்பதாக சொல்ல ஆரம்பிக்கிறார். எத்வை தர்மோபகானாய எச்ச துஷ்ட நிபர்கணம் சரிதம் மானுஷாதீனாம் தத்தே ஜானிகி மக்கிருதம். மனுஷர்கள்லாம் என்னென்னமோ பண்றா இல்லையா, தர்மங்கள் பண்றா, இது பண்றா, அது பண்றான், எது பண்ணாலும் அவ எனக்கு அதீனம் தான் பிரம்மா சொல்லிட்டேன், ஏன்னா நான் தான் அவளை சிருஷ்டிச்சதே அப்படின்னு. எச்ச பிரிச்ச சிவாம் பிரம்மன் காக்கா சம்பூதயஸ்தவ தாம் சுனுஷ சமாசேன யா பவிஷ்யந்தி சாம்பம். பகவான் சொல்றாரு இதெல்லாம்,
நான் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறேன். நீர் கேட்ட இரலியா என்னுடைய அவதாரங்கள்லாம் என்னென்ன, அதெல்லாம் நான் இப்ப சொல்றேன். மத்ஸ்யேன பூத்வா பாதாலாத் தவ வேதா சமாதிருதாஹ. முதல்ல மத்ஸ்ய அவதாரம் எடுத்தேன், உங்ககிட்ட இருந்து உங்க வாயில இருந்து வெளியில் வந்து பாதாளத்துல இருந்த வேதங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். மது கைட்டபாச்சகிருதா தத்தா சுசிரசா மமா. ஹைகிரீவ அவதாரம் எடுத்தேன், மது கைட்டபர்கள் அவதா அபகாரம் பண்ணிட்டு போன வேதத்தை மீட்டு கொடுத்தேன். தோம் அப்பியத்திர மகாபாக மதம்ச கமலோதராத் மண்ணாபி சம்பவா ஜாதா பிரஜா சிருஷ்டி பரப்பர. நாபி கமலத்துல பிரம்மாவை சிருஷ்டிச்சேன், அந்த பிரம்மாவுக்குள்ளேயே அந்தர்யாமியாக நானே இருக்கிற அப்படின்னால நானே என்னையே சிருஷ்டிச்சின்றேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஏகா தமஞ்ச இதம் பிரம்மன் பசேத அஸ்மின் வசுமதியும் தேவியும் பக்னம் பாதாளமாகதம். இந்த சமுத்திரம், சமுத்திரத்துல பூமி இருக்கு, அது வந்து அப்படியே உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பாதாளத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயின்னு இருக்கும் போது, அப்ப நான் என்ன பண்ணேன், வராக பெருமாளாக அவதாரம் எடுத்து பூத்வா யஜ்ஜ வராகோகம் இதி பிரம்மன் ரசா தலாது பிருத்திவி முத்தரிஷாமி. வராக அவதாரம் எடுத்து அந்த பூமி உள்ள இருக்கக்கூடிய கடலுக்குள்ள மாட்டின்னு இருக்கிற பூமியை மெதுவாக நான் வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா. ஹிரண்யாட்சஞ்ச துர்வருத்தம், அல்ல ஹிரண்யாட்சன் துஷ்டம் ஒருத்தர் சண்டைக்கு வருவான், அவனோட சண்டை போட்டு அவனையும் ஜெயிக்கிறேன். பர்வதானாம் நதீனாஞ்ச தீபாதீனாஞ்ச யாஸ்திதி தாஞ்ச தத்வத் கரிஷாமி சைலாதீனாம் அனுக்கிரமாத்து. பர்வதங்கள், நதிகள், தீபங்கள் அதெல்லாம் எப்படி எப்படி இருந்ததோ அதெல்லாம் அப்படி அப்படியே நிலைநிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு. அதாவது பூமியை எடுத்துட்டார்னா அப்புறம் மாறி போச்சுங்கிறது கிடையாது, பழைய மாதிரி அப்படியே வச்சுட்டார். உற்பத்திய பிரதியும் சமயக் ஸ்தாபயித்வா யதாபுரா சிருஷ்டின் ததக் கரிஷாமி. இப்படி எல்லாம் பண்ணிட்டு நான் வந்து சிருஷ்டி பண்றேன் அப்படின்னா, தத்த உத்சர்ஜ ரூபாணி அமராதி விபேதா சிருஷ்டம் ஜெகதிதம் தேவ மானுஷ்யாதி விசேஷம் ஹிரண்ய கசிபு தைத்தியா ஸ்தாபய சிட்டு விக்ரமாத்து. இப்படி நான் சிருஷ்டி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சப்பறம் ஹிரண்ய கசிபுங்கிறோம் எல்லாரையும் ஹிம்சை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்றேன் கேட்டா, நரசிம்ம ரூபம் கிருத்வா அகம் காதயிஷ்யாமி தேர் ரூபம். அந்த நரசிம்ம ரூபத்தை எடுத்து அவனை வதம் பண்ண போறேன். கஷீராத்தோ கூர்மரூபோகம் தேவானாம் கமலோத்பவ. திருப்பார்கடல்ல கூர்மரூபத்தை எடுத்துக்கொண்டு நான் அவதாரம் பண்ணி மந்திரம் தாரயிஷ்யாமி, மந்திரமலையை தாங்க போறேன். ஹரிஷ்யதி ச தேவானாம் யஜ்ஜபாகான் யதாவலிஹி ததாஹம் வாமனோ பூத்வா தஸ்யாச. மகாபலியானவர் யாகம் பண்ணும்போது அப்போ யஜ்ஜ பாகங்கள், தேவர்களுடைய யஜ்ஜ பாகங்களே நான் வச்சு அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சமயத்துல நான் மகாபலியாக போக போறேன். வாமனோ பூத்வா ததாகம் பெருமாள் சொல்றேன், அப்ப வாமனாவதாரம் எடுத்துட்டு போய் அந்த யாகத்துக்கு போய் நான் எல்லாத்தையும் யாச்சிச்சு வாங்க போறேன். அத்திரே தத்வாவரம் செய்வ தஸ்ய பூத்திருத்தமாகதா தத்தாத்ரேயோ பவிஷ்யாமி நிகம்சாமி ததாசுரான். அத்ரி மகரிஷிக்கு வரம் கொடுத்துட்டு அவர் வரம் கேட்கும்போது நீர் எனக்கு புத்திரனா வரணும்னு சொன்னபடினால நான் அத்ரி மகரிஷிக்கு புத்திரனாக தத்தாத்ரேயராக வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல வந்திருக்கேன். அத்ரி மகரிஷியுடைய அடுத்தடுத்த ஜென்மத்துல புத்திரனாக வந்திருக்கேன் நான். சத்வானாம் உபகாராய பிரதான புருஷாந்தரம் தர்சயிஷ்யாம லோகேஷு கபிலம் ரூபமாஸ்தத. கபில அவதாரம், அதாவது கபில முனிவர்னு ஒருவர், அவருடைய அவருக்குள்ள ஆவேசமாக பகவான் அவதாரம் பண்ணி லோகத்துல ஒரு பெரிய பிரம்மத்தை போக்குற. சரீரம்தான் ஆத்மாந்தான் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்க, அது கிடையாது, சரீரம் வேற ஆத்மா வேற அப்படின்னு இந்த வேதாந்த திருஷ்டியில நான் கபில மகரிஷியாக இருந்துட்டு இந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல போறேன் அப்படின்னு. கார்த்தவீரியாதிபிச்சான்யே சதுர்தசபிரன்விதாஹ பவிஷ்யந்தி மதம்சேன த்ரேதாயாம் சக்கரவர்த்தினஹ. ஆச்சரியமான நல்ல நல்ல ராஜாக்கள், மகாபலிஷ்டர்கள் மாத்திரம் இல்ல, தர்மரீதி மாறாத ராஜாக்கள் அவெல்லாம் இருந்தா அவளுக்குள்ளதான் என்னுடைய அம்சம் இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். ததச்ச பார்கவோ ராமஹ, அதனால அவாளமும் அவதாரம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்கவராமன் அப்படின்னு சொல்ல முடியாக பரசுமுனிவன் வடிவு கொண்டுன்னு அந்த ரூபத்தை எடுக்கிறார். புனச்ச ராகவோ ராமோ பூத்வா தசரதாத்மஜாக, மறுபடியும் ராமாவதாரம் எடுக்கிறார். பத்வா மகோததிம் சமுத்திரத்துல அணை கட்டி ராட்சசர்களை ஒடித்து சீதா பிராட்டியை மீட்டுக்கிறார் ஸ்ரீராமாவதாரத்துல. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன கேட்டான்னா, அஷ்டாவிம்சதிமே பிராப்தே துவாபரே கம்ச முச்சிதம் கேசிகம் தேனுகம் செய்வா சகுனிம் பூத்தனாம் ததா அரிஷ்டஞ்ச ஹரிஷ்யாமி முரம் நரகமே வச்ச. 28வது துவாபர யுகத்துல, அதாவது ஒரு தடவை ஒரு சுழற்சி, 2வது சுழற்சி, 28வது சர்க்கிள்ல
அப்ப வந்து கிருஷ்ணாவதாரம் எடுத்து துவாபரத்தை கேசிகன் தேனுகன் சகுனி பூதனா இந்த மாதிரி துஷ்ட ராஜாக்களை எல்லாம் ஒழிக்க போறேன். நிசும்பம் ச ஹயக்ரீவம் ததா அந்யாம்ச சுரேஸ்வரான் ஹரிஷ்யாமி சுதுர்வர்த்தான் லோகானாம் ஹித காமியா. நிசும்பன் ஒருத்தன் அசுரர்களுக்கு தலைவர், அவனையும் இன்னும் அவனோடு கூட இன்னொன்னு பெரிய பெரிய அசுர படர் தலைவர்கள் யார் யாருக்காலோ எல்லாரும் ஒழிக்க போறேன். கோவர்தனம் கிரிவரம் தாரயிஷ்யாமி பாகுணம். இந்த கோவர்தன மலையை கையினாலே தாங்கி பிடிச்சின்னு பசுமாடுகளை எல்லாம் ரட்சிக்க போகிறேன். பிராத்தே கலியுகே கச்சம் புசம் ஹிருத்த வைகுலம் தாரகாம் பிளாவேஷியாமி. கலியுகம் வந்த உடனே பக்தர்கள் முடிச்சுண்டு துவாரகையும் கடலை மூழ்கி பண்ணிட்டோம் என்னுடைய அவதாரத்தை முடிச்சுக்க போறேன். கலியுகத்துல என்ன கேட்டா பௌத்தம் தர்மம் உபாசித்த கரிஷே தர்ம தேசனா புத்த அவதாரம் எடுக்க போறேன். புத்த மதத்தை பிரவாகம் பிரவர்த்தனம் பண்ண போறேன். இது வைஷ்ணவர்களுக்காக இல்லை, வைஷ்ணவர்கள் இல்லாமல் விஷ்ணுவை பிடிக்காமல் இருக்கிறவர்களுக்காக அந்த சாஸ்திரத்தையும் எழுதி வைக்க போறேன். அல்பா ஆயுஷ்ததோ அமர்த்தியா மோகோபகத சேத்தசா நரகார்காணி கர்மாணி கரிஷந்தி பிரஜாபதே. மனுஷர்கள்லாம் அல்பா ஆயுஷ் மாத்திரம் உள்ளவர்களாக முன்காலத்துலாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லாமல் முகத்துல பீடிக்கப்பட்டு நரகத்துக்கு தேவையான காரியங்கள்லாம் பண்ணி சம்பாதிச்சு வச்சுருவா. சுவாத்தியாயேஷு அவசீரந்த பிராமண சௌச வர்ஜிதாக. பிராமணன் வேதாத்தியனம் பண்றதுக்கு யோசிப்பா, வேதாத்தியனம் பண்ணி ஆகணுமா, பண்ணா என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்லாம் கேட்டுருப்பான் இந்த கலிகாலத்துல. சௌஜவர்ஜிதாக ஆச்சாரம்னா என்ன கேட்பான், ஆச்சாரத்தை பத்தி எதுவுமே தெரியாமல் இருப்பான். அந்திய பிரதிகிரகாதானம் கரிஷன் தெல்ப மேதசா நரகத்துக்கு வேண்டி பண்ணிட்டு இருப்பார்கள். இனிமே கலியுகத்துல இந்த கலியுகத்தில் இனிமே வரக்கூடியதுதான் அந்திய பிரதிகிரகாதானம். கடைசி ஜாத்தியில் இருக்கிறவங்க கிட்டேந்து பைசா வாங்குறதும் கொடுக்கறதும் சகஜமா நடக்கும். நான் ஸ்ரோஷியந்த பித்து புத்திராக அப்பா சொன்னா பிள்ளை கேட்க மாட்டார். அந்த மாதிரி மாமனார் மாமியார் சொன்னா பொண்ணு கேட்க மாட்டார். பெரியவா சொல்லி சின்னவா கேட்கறதுங்கிற வழக்கமே இல்லாத போயிடும் இந்த கலியுகத்துல. வர்ணசங்கர தாம் பிராப்தோ லோகேஸ்மின் தசியதாங்கதே. உலகம் மொத்தம் திருட்டாயிடும், யார் வேணா எதை வேணா திருடுவான் அப்படிங்கிற கணக்குல ஆயிடும். அப்போ அந்த சமயத்துல ததா கலிகோஸ்யாந்தே வேதோ வாஜசனேயகா அப்படின்னு இருக்குச்சு. தத்தோகம் சம்பவிஷ்யாமி பிராமணோ ஹரிபிங்கலஹ. அப்ப நான் ஒரு அவதாரம் எடுக்க போறேன். கல்கி விஷ்ணு யசப் புத்திரஹா, கல்கியின் பெயர் விஷ்ணு யசஸ் அப்படிங்கிறவருடைய புத்தனாக அவதாரம் எடுக்க போறேன். யாஜ்ஞவல்கிய புரோஹிதா, யாஜ்ஞவல்கியர் தான் எங்களுக்கு எல்லாம் புரோஹிதராக இருக்கார். மிளேச்சான் உற்சாதேஷ்யாமி கிரகீதாஸ்த குசாயுதா அப்படின்னு அவதாரம் எடுத்து நம்ம நாட்டில ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய மிளேச்சர்கள் அவர்களை எல்லாம் கலைந்து விடுவேன் கல்கி அவதாரத்துல. ஸ்தாபயித்வா அதுக்கப்புறம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி பிரஜைகளை எல்லாம் நல்ல ரூபத்துல நல்ல தர்மத்தில் அவர்களை நிலைநிறுத்தி கல்கி அவதாரத்தை முடித்து கொண்டு நான் போய்விடுவேன். பகவான் தன்னுடைய அவதாரத்தை பத்தி எல்லாம் ஓரளவு சொன்னான். ஏவம் சர்வேஷு கல்பேஷு, இதே மாதிரி ஒரு அவதாரம்னு மாத்திரம் இல்ல, நிறைய கல்பங்கள் அவதாரம் நடந்துட்டே இருக்கும் மாத்தி மாறி. நம்ம அவதாரா சதசோ ஏ பவந்தி ஜெகஜிதா, நூற்றுக்கணக்கான அவதாரங்கள் நரசிம்ம அவதாரம்னா 100 நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்கான். ஏன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் இது நடக்கிறபடினால. ஏதத் சங்கேபதோ பிரம்மன் மயா அக்யாதம் யதாததம் அம்சாவதாரம் சர்வஹா மத்த சங்கேபதஸ்னு. மொத்தமாக நான் சொல்லிட்டேன், சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்புறம் அம்சாவதாரணத்தை பத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன் சுருக்கமானு ஆரம்பிக்கிறேன். எத் திருஷ்யம் எச்ச வைஸ்பிருஷ்யம் எத் தேயம் ரம்சதே ஜெயத்து எச் சப்தம் எச்ச மந்தவியம் போத்தவியம் ச அகம் அம்சகா. எதை பாக்குறமோ எதை கேட்கிறோமோ எதை துடிக்கிறோமோ எல்லாமே விஷ்ணு தான் அப்படிங்கிறதான். இதம் ஜென்ம ரகசியமே யோ நர கீர்த்தயிஷ்யதி சுலபோகம் பவிஷ்யாமி தஸ்ய ஜென்மணி ஜென்மணி. இதுதான் பகவானுடைய அவதார ரகசியம், ஜென்ம ரகசியம். இதை யார் கீர்த்தனம் பண்றானோ, இதை யார் படிக்கிறானோ அவனுக்கு பகவான் கிருஷ்ணனை சுலபனாக சேவை சாதிப்பான் எல்லா ஜென்மத்திலையும். பட நேத்தது இதை படிச்சானா பிரம்மஹாது சுராபோ குரு கல்பகா தேயி கிருதக்னோ கோக்ரச்ச சர்வபாபை பிரமுச்சதே. படிச்சா சர்வபாபங்கள்ல இருந்து வெளிப்படுவான் அப்படின்னு இதெல்லாம் பலஸ்ருதியெல்லாம் சொன்னான். சவனகோவாச்ச இது தேவாதி தேவேன பிரம்மணோ வியக்த ஜென்மனா. இப்படி தேவாதேவனான பரமாத்மான் நாராயணனே சொல்ல சகசியம் இதம் ஆக்கியாதந்தவா விகதிதம் மையா விஷ்ணு சர்வகதோ அனந்த சர்வம் தத்ர பிரதிஷ்டிதம். விஷ்ணு தான் எல்லா இடத்துலையும் இருக்கார், அவர் அனந்தர், சகல வஸ்துவும் அவர்கிட்ட நிலை பெற்று இருக்கிறதுங்கிற விஷயம் இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்.
एतत् पवित्रं पठितं तथा दुःस्वप्नाशनं जातिस्मरत्वं प्रज्ञां च ददाति पठतोन्नृणाम். இதை படிக்கிறவாளுக்கு நல்ல நல்ல பலன்கள், துஷ்வப்பணங்கள்லாம் போகும். ஜாதி ஸ்மரத்துவம், அவனுடைய ஜாதி தர்மங்கள்லாம் தெரியும், அவன் இருக்கக்கூடிய ஜாத்தியும் அவனுக்கு தெரியும் அப்படின்னு பலஸ்ருத்தியில சாதிக்கிறது. இப்படியாக அடுத்தது இப்படியாக 68வது அத்தியாயம் ஆச்சு. 69வது கஜேந்திர மோட்சம் இருக்கு, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் முக்கியமான விஷயம் அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரதாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகி மகிஷாஹ கோ பிரமணே சுகமஸ்து நித்தம் லோகா சமஸ்தாசுகினோ பூந்து ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்யபிசம்ஷ்டுதா அசேஷாதஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நும. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.